ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கறது நம்ம பியூட்டி ஃப்ளாஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்மளோட சேனலில் தொடர்ந்து ஒரு 50 டேஸ்க்கு ஃபேஸ் பேக் சேலஞ்ச் தான் வந்து போயிட்டுருக்கேன். அண்ட் இன்றைக்கி வந்து டே 13. இன்றைக்கி நம்ம எதை வச்சு ஃபேஸ் பேக் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டல்வுட். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறா இருந்தால், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நான் போடுற வீடியோவில் உங்கள் எல்லாருக்கும் நோட்டிஃபிகேஷனாக வரும். நவ் லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த ஃபேஸ் பேக்குக்கு நம்மளுக்கு தேவைப்படுற மெயினான இன்க்ரீடியன்ட் என்ன? சாண்டல்வுட். ஸோ சாண்டல்வுட் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் எடுத்திருக்கேன். அண்டு இந்த மாதிரி இதில் இருந்தால் நான் வந்து சாண்டல்வுட் பவுடர் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து கட்டியாக வந்து இருக்கும் க்ளே மாதிரி, அதுலேருந்து தான் நான் எடுத்து வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு இந்த மாதிரி வந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனி. ஸோ ஹனி வந்து நம்மளோட எல்லா ஃபேஸ் பேக்லேயும் இருக்குன்றதை நான் வந்து ஃபர்ஸ்டே வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அதுக்காக ஹனி வந்து எடுத்திருக்கேன். அண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து வெந்தயம். ஸோ வெந்தயமும் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுட்டு அதோடய தண்ணியை தான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கடைசியாக இதில் வந்து வெந்தயமோட வாட்டர் மட்டும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சந்தனம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இந்த நிறைய ஷாப்லலாம் கிடைக்கும், இந்த குட்டி குட்டியாக டேப்லெட் சைஸில் வந்து இருக்கும், அந்த மாதிரி சந்தனம் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணவே வந்து கூடாது. இப்போ நம்ம இதை வந்து பேக்காக வந்து ஃபேஸ் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்க வந்து ஹனி வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா ஹனி வந்து ஆட் பண்ணுறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு 1 drop 2 drops அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணி யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்டாக ஹனி ஆட் பண்ணுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க, பிகாஸ் நம்மளோட ஸ்கின் வந்து ஆல்ரெடி வந்து ஆயிலியாக தான் வந்து இருக்கும். அது வந்து இன்னும் வந்து மாய்ஸ்சரைஸ் வந்து பண்ணும் நம்மளோட ஸ்கின்னை. ஸோ அதுக்காக வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க மட்டும் ஹனி போடுறது கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. பட் இந்த வின்டர் சீசனில் வந்து நிறைய பேருக்கு அந்தளவுக்கு வந்து ஆயில் வந்து செக்ரிகேட் ஆகாது. ஸோ இந்த மாதிரி வின்டர் சீசனில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஹனி மிக்ஸ் பண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் சம்மர் சீசனில் வந்து ஹனி யூஸ் பண்ணுற ஹனி யூஸ் பண்ணுறத கொஞ்சம் வந்து தவிர்த்துருங்க. இப்போ இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வந்து ட்ரை ஆகட்டும். ஸோ சாண்டல்வுட் யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய சன்டான் எல்லாமே அது வந்து ரிமூவ் பண்ணிடும். சாண்டல்வுட் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து போடக்கூடாது, டெய்லி வந்து சாண்டல்வுட் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதுவும் ஒரு வகையான கிளே தான். நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய நேச்சுரலான ஆயில் கண்டென்ட்டை அது வந்து கண்ட்ரோல் பண்ணிடும். ஸோ அதனால் தொடர்ந்து வந்து சாண்டல்வுட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இது கொஞ்சம் வந்து ஸ்டிக்கியாக தான் வந்து இருக்கும், பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து ஹனி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே இது வந்து ட்ரையாக வந்து ஆகாது. இந்த டைமில் இதை நம்ம வந்து வாஷ் பண்ணிடலாம். ஓப்பியோ காய்ஸ், உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென், ஸ்டே டியூன். தம் பியூட்டி ஃப்ளாஷ். வணக்கம்.